மேகதாதுவிலே தமிழகத்திற்கு அநீதி இழைத்து அங்கே அணை கட்டுவோம் என்று கர்நாடகம் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே தொடர்ந்து தமிழகத்திலே இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரசாருடைய தவறான வதந்தியை பொய்யை குற்றச்சாட்டை பொய்யாக்கும் வகையிலே அவர்களுக்கு சிறப்பான பதிலடி கொடுக்கும் வகையிலே தற்பொழுது ஒரு இளைஞராக ஒரு திறன்மிக்க அதிகாரியாக பணிபுரிந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமை மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் மாநில தலைவருமான திரு தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்து மிகச்சிறந்த முறையிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக உதவிய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவருமான எனது அருமை நண்பர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்துக்களுடைய எழுச்சி நாயகனாக நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தேசிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஹெச் ராஜா அவர்களே, பாராளுமன்றத்திலே மிக சிறப்பான பணியாற்றி மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு புத்துணர்ச்சியை ஈட்டு தந்த அருமை நண்பர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய நலன் காக்க குறிப்பாக விவசாய சட்டங்களை தமிழகத்திலே மக்களிடையே எடுத்து சென்று நேரடியாக அதனுடைய பயன்களை விளக்குவதற்கு பல கூட்டங்களை தொடர்ந்து ஏற்பாடு செய்து அங்கே பேசி மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய அருமை நண்பர் ஜி கே நாகராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இனி என்னுடைய பாதை தேசிய பாதை என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வி பி துரைசாமி அவர்களே, ஒரு விவசாயியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மிக அருமையாக நீர் குறித்து ஆராய்ச்சி செய்து தினந்தோறும் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் கே பி ராமலிங்கம் அவர்களே, இன்னும் என்னுடைய நண்பர்கள் புரட்சி கவிதாசன் அவர்களே, தஞ்சையினுடைய நல்முத்து என் அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நிறைய பேர் இருந்தாலும் அனைவருடைய பெயர்களையும் சொல்லும் ஆசைதான். எனக்கு முன்னாலே சிறப்பாக பேசி உரையாற்றிருக்கிற திரு கார்வேந்தன் அவர்களே, இன்றைய தினம் தஞ்சையிலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம்தான். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகங்களை பட்டியலிட்டார் திரு கார்வேந்தன் அவர்கள். இரு வாரங்களுக்கு முன்னாலே நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்போம், திடீரென்று ஒரு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கினார்கள். மார்க்கண்டேய அணையை நதியிலே அணை கட்டி முடித்து விட்டது கர்நாடகா, பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன, 2007 பெண்ணையாற்றிலே இந்த மார்க்கண்டேய அணையை கட்டுவதற்கு தங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்டிலே கர்நாடக அரசு 240 கோடி ரூபாயை ஒதுக்கியது. அதுல 80 கோடி ரூபாய் அன்றைய மத்திய அரசு, அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு 80 கோடி ரூபாயை ஒதுக்கியது, கொடுத்தது திமுக மத்திய அரசு காங்கிரஸ். அப்பொழுது கம்யூனிஸ்டுகளும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. 80 கோடி ரூபாயை ஒதுக்கி மார்க்கண்டேய அணையை கட்டுவதற்கு அனைத்து
அப்ரூவல்ஸ் அதாவது அனைத்து அந்த சுற்றுப்புற சூழலினுடைய அனுமதி மற்றும் ஊரக வளர்ச்சி போன்ற பல்வேறு அனுமதியை கொடுத்தது அன்றைய மத்திய அரசு. கிட்டத்தட்ட நீண்ட நெடு நாட்களுக்கு பின்னால 80 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பணம் கர்நாடக அரசுக்கு சென்று அந்த அணையை கட்டி கிட்டத்தட்ட 50-60% முடிந்த நிலையிலே, ஏன் 80% முடிந்த நிலையிலே 2018 தான் தமிழக அரசு முடித்து கொண்டு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அப்பொழுது நீதிமன்றம் ஒரு வருடத்திற்கு பின்னால ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த வழக்கில் மத்திய அரசை கேட்கிறது, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. மத்திய அரசு அதாவது பாஜக மத்திய அரசு மிக தெளிவாக இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஏற்கனவே 2007 இதற்கான பணத்தை ஒதுக்கியது மத்திய அரசு, அன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திமுகவும் காங்கிரசும் இன்று மத்திய அரசை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்து இந்த விவகாரத்திலே இதில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது இதில் பிரச்சனை இருக்கிறது இதற்கு ஒரு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்றோ எங்களிடத்தில் எந்த கோரிக்கையும் வரவில்லை என்பதை தெளிவாக சொல்லி உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்தது. உடனடியாக 2019 நவம்பரில் தேவையென்றால் நீங்கள் மத்திய அரசை அணுகலாம் என்று சொல்லியது. அதன் பிறகு நம்முடைய மத்திய அரசு இதற்கான ஒரு குழுவை அமைத்து இது குறித்து பல வல்லுநர்களிடம் விசாரித்து அரசுகளிடம் பேசியது. அந்த குழு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் விஷயமே. ஏன் சொல்கிறேன் என்றால் 80 கோடி ரூபாயை திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து கர்நாடக அரசுக்கு கொடுத்து ஒரு அணையை கட்ட சொல்லி ஆனால் கேஸ் போட்ட பிறகு இன்றைக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாலே தமிழக விவசாயிக சங்கள் குறிப்பாக பி ஆர் பாண்டியன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வது என்பது ஒரு வேடிக்கையான விஷயமாகத்தான் இருக்கிறது. அதே போல தமிழர்களுக்கு விரோதமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. எதுல? காவேரி விவகாரத்தில். இந்த காவேரி விவகாரத்தில் தமிழக மக்களும் சரி தமிழக கட்சிகளும் சரி யாருக்காவது நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் கர்நாடகத்துக்கும் சரி தமிழகத்திற்கும் சரி ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்த ஒரு மாபெரும் தலைவன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த நேரத்திலே நம்முடைய ஆட்சி இருந்த நேரத்தில் தான் காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மிக சரியாக சிந்தனை செய்து என்னுடைய நண்பர் ராமலிங்கம் மிக அழகாக சொல்லுவார், ஹேமாவதி நேத்ராவதி என்கின்ற இரு நதிகள், இந்த நதிகள் மேற்கு நோக்கி பாய்கிறது, அதாவது அரபிக்கடலிலே சென்று கலக்கிறது. அந்த மேற்கு நோக்கி செல்லும் அந்த நதிகளை நம்ம எப்படி மெட்ரோ ரயில்களில் டனல் செலுத்துறோமோ டனல் கட்டுறோமோ அதுபோல அந்த நதிகளை அந்த தண்ணீரை கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடா நோக்கி இப்பொழுது காவிரி எப்படி வருகிறதோ அந்த இடத்துல கலந்து மிக அருமையாக அந்த நீர் அரபிக்கடலில் சென்று கலக்காத வண்ணம் தமிழகத்தை நோக்கி திருப்பி விடுவதன் மூலமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீர் பிரச்சனைகளுக்கு விடுவி கிடைப்பதோடு காவிரி பிரச்சனை என்பதை இல்லாமல் செய்துவிடும் அளவிற்கு திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக டிபிஆர் அதாவது விரிவான திட்ட அறிக்கையை கொடுத்து சுற்றுப்புற சூழல் அனுமதிகளை எல்லாம் பெற்று பல்வேறு விஷயங்களை செய்த பின்னர் அப்பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் கர்நாடகாவிலே இருந்தது. அதில் டாடா குழுமமானது அங்கே மின்சாரம் தயாரிப்பதற்காக எங்களுக்கு இதை கொடுத்தால் இந்த திட்டத்தை இலவசமாக செய்து கொடுக்கிறோம் என்றும் கூறினார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நிரந்தர தீர்வை நாம் ஏற்படுத்தி கொடுத்தும் கூட பின்னால வந்த காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் அதன் பின்னாலே வந்த திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில இந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது. இன்று வரை அதை நம்மால் எடுக்க முடியாததற்கு காரணம் தொடர்ந்து ஒன்று கர்நாடகாவிலே காங்கிரஸ் அரசு இருந்தது அல்லது மத்தியிலே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசு இருந்தது. பிரச்சனை என்னன்னா இது நாள் வரையில தமிழ்நாட்டில் என்னுடைய நினைவிற்கு தெரிந்த வரையில நம்ம கொங்கு பகுதியை சேர்ந்த திரு நல்லுசாமி அவர்களை தவிர வேறு எந்த விவசாயியும் இதுவரை இது குறித்து பேசவில்லை. என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம் நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு ஒரு விஷயம்தான். நாளை டெல்லி செல்கிறார். நம்முடைய பிரதமரிடம் பேசி திரு கல்யாணராமன் அவர்கள் இந்த நீர் பிரச்சனையில அதிக ஆய்வுகளை செய்தவர். இந்த ஹேமாவதி நேத்ராவதி திட்டத்தை உடனே அமுல்படுத்த நம்முடைய பிரதமரிடம் அவர் கோரிக்கை வைக்க வேண்டும் தமிழக பாஜகவின் சார்பாக என்பதை நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்த அத்தனை விவரங்களும் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை கையில் எடுத்தாலே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல 1998 மறுபடியும் சொல்கிறேன், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியிலே எப்படியெல்லாம் தீர்வு கண்டார், இதற்கு எப்படியெல்லாம் காவிரி நீர் பிரச்சனை நமக்கு வரக்கூடாது என்று அவர் எண்ணினார் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். 1998 திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான அரசு 4 திட்டங்களை முன்னெடுத்தது. ஒன்று சிவசமுத்திரம் திட்டம், அதே போல மேகதாது திட்டம். இது இரண்டுமே கர்நாடகாவிலே வரக்கூடியது. சிவசமுத்திரம், மேகதாது, ராசிமணல் மற்றும் ஒகேனக்கல். ராசிமணல் ஒகேனக்கல் என்பது தமிழகத்தினுடைய திட்டங்கள். இங்க ஹைட்ரோ அதாவது நீர் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் அந்த திட்டத்தில் மத்திய அரசே எடுத்து நடத்தக்கூடிய திட்டங்களை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசு அமைத்தது, நம்முடைய பாஜக அரசு. அங்கே இப்பொழுது எதற்காக மேகதாதுவிலே அங்கே அணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, ராசிமணலிலும் ஒகேனக்கல்லிலும் நாம் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்கள் அதிக பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள். ஆனால் அந்த ஒகேனக்கல் திட்டத்தை கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் அரசு அன்றைக்கு என்ன சொல்லிற்று என்றால், ஒகேனக்கல் திட்டத்தை தமிழகம் அமல்படுத்திவிட்டால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் முழுகிவிடும் என்று தவறாக சொன்னார்கள். ஆனாலும் நாம் 1999 ஒரு வருடம் கழித்து இந்த 4 திட்டங்களையும் அமல்படுத்த வேண்டும் என்று கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாம் அனுப்பிவித்தோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, 1999 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில ஒகேனக்கல், ராசிமணல், மேகதாது, அதே போன்று சிவசமுத்திரம், இங்கு இந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய இங்க அணைகளை கட்டலாம் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில முடிவு செய்தோம். 1999 தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது குறித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு எதுவுமே செய்யவில்லை. 2001 வரை திமுகவினுடைய அரசு, 2004 நம்ம ஆட்சி இருக்கிற வரையிலும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். முதலில் கர்நாடகா ஒப்புக்கொண்டது, ஆனால் தமிழகத்தில் திமுக ஒப்புக்கொள்ளவில்லை. 2004 ஜூலையில தமிழக அரசு ஒப்புக்கொள்கிறது, எப்பனா நம்ம ஆட்சி போன பிறகு. ஆனால் கர்நாடக அரசு 2001 ஒப்புக்கொண்ட அரசு அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் ஒகேனக்கல்ல இந்த அணை கட்டினால் நமக்கு தண்ணீர் வராது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இரு மாநிலங்களும், தமிழ்நாட்டில் நாம தமிழர்கள், தமிழ்நாடு என்பது நமக்கு தாய், இங்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதற்கு குரல் கொடுக்க கூடிய முதல் கட்சியாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் வரும். நாம் துரோகம் செய்ய மாட்டோம். துரோகிகள் திமுகவினர்,
சமீபத்துல கூட கர்நாடகாவில தமிழ் எழுத்துக்களை அழித்தார்கள் வட்டால் நாகராஜனுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் அந்த தமிழ் எழுத்துக்களை அழித்த எழுத்துக்களை மீண்டும் அங்கே எழுத வேண்டும் என்று சொல்லி எழுதியது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவினருக்கு தேசம் முக்கியம் தெய்வீகம் முக்கியம் அதே போன்று மொழியும் முக்கியம் மொழி என்பது நம்முடைய உயிரிலே கிளந்தது ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தினுடைய 1925 இல் துவங்கிய அந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய முழக்கமே தாய்மொழியில அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிப்பட்ட அருமையான கொள்கைகளை உடைய கட்சியினர் நாம் இன்று ஒகேனக்கல் விஷயத்தில் சரி இதே மாதிரி சிவசமுத்திரம் மற்றும் இந்த மேகதாட்டு விஷயத்தில் தவறு செய்கிறது கர்நாடகா என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தது திமுக தானே இன்னைக்கு காவேரி விவகாரத்தில் 6 வருடங்கள் அதை அந்த ட்ரிபியூனலுடைய ஆர்டரை தீர்ப்பாயத்தினுடைய அந்த உத்தரவை அரசு இதழில் ஏற்றாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் நண்பர் கார்வேந்தன் அவர்கள் கூறியது போல 16/2/2018 வந்த தீர்ப்பில் உடனடியாக நாம் நடவடிக்கை எடுத்து காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது என்று சொன்னால் அது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களுடைய நேரடியான முடிவு தானே என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது பல்லில்லா ஆணையம் என்றார்கள் திமுகவினர் ஆனால் அந்த பல்லில்லா ஆணையம் தான் சொல்லியது அந்த பல்லில்லா ஆணையம் திமுக சொன்ன பல்லில்லா ஆணையம் தான் சொன்னது சென்ற வருடம் காங்கிரஸ் அரசு மேகதாட்டுகளை நாங்கள் அணை கட்டுவோம் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது அந்த பல்லில்லா ஆணையம் சொன்னது தவறு நாங்கள் உறுதியாக இந்த ஆணை இந்த மேகதாட்டு அணையை கட்டவிட மாட்டோம் இருக்கிற தண்ணீரை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டது கடந்த 5 வருடங்களாக உமாபாரதி அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி அர்ஜுன் ராம் மேகவால் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய நிதின் கட்காரி அவர்களும் சரி இன்றைக்கு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் பாராளுமன்றத்திலே கடந்த வாரம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் 1892 அன்றைய மைசூர் அரசு அதாவது இன்றைய கர்நாடக அரசு அன்றைய சென்னை அரசு அதாவது இன்றைய தமிழக அரசு செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி நதி எங்கு சென்று கலக்கிறதோ அதற்குத்தான் உரிமை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆகையால் தமிழக அரசினுடைய தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே அனுமதி கொடுக்க முடியாது என்பதனை மிக தெளிவாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு மிக தெளிவாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் தொடர்ந்து தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூட வகையிலே அதாவது ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் தமிழகத்திலே எப்பொழுதுமே மொழி ரீதியான மாநில ரீதியான பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆவல் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி எங்கடா கம்யூனிஸ்ட் கொண்டு வந்த நினைக்காதீங்க இந்த காவேரி மேலாண்மை ஆணைய உத்தரவு வந்தவுடனேயே அந்த உத்தரவினை ஏற்க முடியாது என்று சொன்னது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் ஆனால் எடியூரப்பா அவருடைய ஆட்சி வந்தவுடனேயே சட்டமன்றத்தில் கர்நாடகத்தில் தீர்மானம் போட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காவேரி மேலாண்மை ஆணையத்தை ஏற்கிறோம் என்று சொன்னது எடியூரப்பா அவர்களுடைய ஆட்சி நமக்குள்ளே மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் தமிழகத்தினுடைய நலன் குறித்து சிந்திப்போம் ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்நாடக நலன் குறித்து சிந்திப்பார்கள் ஆனால் மத்தியிலே நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அடல் பிகாரி வாஜ்பாயோட ஆட்சி நம்முடைய மக்கள் யாராக இருந்தாலும் இரு கண் என்கின்ற வகையிலே எது நியாயமோ எது சரியோ அதை செய்கிறது நம்முடைய ஆட்சி நியாயம் என்பது தமிழகத்திலே தான் இருக்கிறது ஆனாலும் சில புல்லுரிவுகள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சியினர் கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சாங்க காவேரி மேலாண்மை ஆணைய தீர்ப்பு வந்தவுடனேயே கேரளாவில் சட்டமன்றத்தில் அதே மாதிரி அந்த நீர்வள குழு
இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் அமைப்பது குறித்த நடந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த ஆட்சி சொல்லுது, நீங்க தண்ணி திறந்து விடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, மற்ற எந்த வேலையும் உங்களுடையது கிடையாது என்று ரெக்கார்டு அதிகாரப்பூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி கேரள ஆட்சி அங்க ரெஜிஸ்டர் பண்ணது ஆவணப்படுத்துகிறது. ஆனால் தமிழகம் மிக சிறப்பாக நடந்தது. தமிழகத்தில் இந்த விவகாரத்தில் நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கூட்டணி கட்சியான அஇஅதிமுகவை. சட்ட ரீதியாக அவர்கள் எடுத்து சென்று போராடினார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பாஜக கொண்டு வந்த இந்த இரு விஷயங்கள், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு பல்வேறு அறிக்கைகள் தயாராக இருக்கின்றன, யாராவது இதை நினைவுபடுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் திரு அண்ணாமலை அவர்களிடம் சொல்கிறேன். அதற்கு உண்டான அனைத்து ஆவணங்களையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இமெயிலில். இந்த ஹேமாவதி நேத்ராவதி குறித்து சிந்தியுங்கள். அதே போல இந்த நான்கு திட்டங்கள், இதில் வந்து ஒகனேக்கல், இது பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் அனைத்துமே தீரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வராக இருந்த கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் தான் என்னுடைய அண்ணன் கருணாநிதி என்று சொல்லி இங்கே வந்து அந்த சர்வஜ்ஞர் மற்றும் திருவள்ளூருடைய சிலை திருப்பில் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையை கடைபிடித்தார். அதனால தமிழக பாஜகவும் சரி, கர்நாடக பாஜகவும் சரி, நாம் அனைவரும் சகோதரர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்மிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்க முயல்வது திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் தான். இந்த கூட்டமானது இவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதே போல வருகிற காலத்தில் ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை தமிழக பாஜகவும் ஏற்படுத்த வேண்டும். இந்த ஆட்சி மிக சிறந்த முறையிலே காவேரி மேலாண்மை ஆணையத்தை அருமையாக அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியமும் நீதியும் தர்மமும் தமிழகத்தின் பக்கம்தான் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். உறுதியாக நம்ம அண்ணாமலை அவர்கள் கூறியது போல இதற்கு சாத்தியமே கிடையாது. யார் சட்டவிரோதமாக மேகதாட்டுவிலே அங்கே ஒரு அணையை கட்ட முயற்சித்தாலும் அந்த முயற்சி இல்லை, சிந்தனை செய்து கூட பார்க்க முடியாது. தமிழகத்தினுடைய துரோகிகள் மனது வைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த துரோகிகள் யார் என்று நமக்கு தெரியும். இந்த உண்ணாவிரதம் மிக சிறப்பாக நடைபெற்று இந்த மெசேஜ், இதன் மூலமாக நாம் சொல்லும் செய்தி உறுதியாக தமிழக மக்களை சென்று எட்டும். திமுகவினுடைய துரோகம் கண்டிப்பாக வெளிவரும். நன்றி, வணக்கம்.